அதோடு அவர் அமையவில்லை. நம்பிள்ளையின் திருவடிக்கு இருந்து பல ஆண்டுகள் அவர் தினவர கேட்டார். அப்போது அவர் சொன்ன அர்த்தங்கள், வார்த்தைகள், ஐதிஹியங்கள் இவற்றையெல்லாம் தொகுக்கக்கூடிய ஒரு பணியை மேற்கொண்டார். அதுவே ஒரு அரிய பணி, ஒரு யூனிக் ஃபீச்சர். ஏதோ சங்க காலத்திலே பாடல்களை தொகுத்திருக்கிறார்கள், ஈட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்கிறோமே. ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகள் காற்றிலே கலந்து போகாமல், ஆங்காங்கே சிதறிவிடாமல், காலத்தால் பழுதுபட்டு விடாமல் பிற்கால சந்ததிகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, என்ன விலை போட முடியும்? பின்பழகி பெருமாள் ஜியருடைய வார்த்தா மாலைக்கு, அந்த வார்த்தா மாலை வருமா வருமா என்று ஏங்கின காலத்தில் புத்தூர் சுவாமி விவரணம் எழுதி உலகுக்கு தெளிவுறுத்தினார். அந்த வார்த்தா மாலைகளோடு நம்பிள்ளை ஈட்டில் வரக்கூடிய அவ்வளவு ஐதிகங்களையும் சேர்த்து ஓரிடத்தில் நாம் பார்க்க வேண்டும், உலகுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஆசை அடியேனை தூண்டியது. 1953 ஆண்டு காஞ்சிபுரம் சுவாமி திருக்கோட்டியூருக்கு எழுந்துள்ளார். அப்போது தெப்போத்சவத்தில் எழுந்துள்ளார். அவரை வணங்கிய போது அப்போது அடியன் பிஏ படித்துக் கொண்டிருந்தேன். முதன் முதலில் அவர் திருக்கரத்தாலே வாங்கிய புத்தகம்தான் ஐதிஹிய நிர்வாக ரத்னமாலை. அதில் பல குறிப்புகள் எழுதி வைத்திருந்தேன். பின்னால் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி கேட்டபோது அந்த நூலையே அனுப்பினேன். அவ்வளவு பெரிய அரிய பணியை செய்தார் சுவாமி காஞ்சிபுரம் சுவாமி. அதற்கு பிறகு காலத்தாலே அழிக்க முடியாத அற்புதமான உயர்ந்த கிரந்தம் என்றால் வாழ்வும் வாக்கும் தான். இதில் எது வாக்கு எது வாழ்வு என்று விசாரங்கள் விளைந்தன. வாக்கு எது? ஆழ்வாருடைய சொற்கள் தான் வாக்கு. வாழ்வு எது? அந்த வாக்கினை வாழ்ந்து காட்டினாரே ஆச்சாரிய பெருமக்கள், அவருடைய வாழ்வு. அப்படியானால் அவர்கள் என்ன கருதினார்கள்? ஆழ்வாருடைய வாக்கின்படி நாம் வாழ வேண்டும். அந்த வாக்கின்படியே வாழ்ந்து உலகுக்கு வழிகாட்ட வேண்டும். பெரிநம்பி மகாபூர்ணர் கேட்கலையா, எம்பெருமானாரையே கேட்டாரே, பைரம் சுடர்களின் இடுவார்க்கடிமை இரண்டு திருவாய்மொழி பதிகங்களும் கடலோசையா, சிறிது குறையவாகிலும் ஆச்சரிக்க வேண்டாமா என்று கேட்டிருக்கிறார். ஆழ்வார் பாசுரங்கள் ரிலவெண்ட். எல்லாம் வாழ்க்கையில் நாம் நடந்து காட்ட முடியாது என்று ஒரு பாசுரத்தை நீங்கள் காட்டுங்கள். இந்த பாசுரம் இற்றைக்கு உதவாது, இன்று இதன்படி வாழ முடியாது, இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்காது என்று ஒரு பாசுரத்தை நம்மால் காட்ட முடியாது. அவ்வளவு பாசுரங்களுக்கும் பூர்வாச்சாரியர்கள் வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு உண்மையை சொல்லுகிறது, வழி காட்டுகிறது. அவற்றையெல்லாம் ஓரிடத்தில் நமக்கு தொகுத்து ஒரு அரிய விருந்து படைத்திருக்கிறார் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி. சிறுகதை எழுத்தாளர்கள் இங்கு வந்து பேசினார். என்ன பொருத்தம் என்று கூட நான் முதற்கண் நினைத்தேன். உண்மையிலேயே இந்த வாக்கம் வாழும் நூலை பார்த்தீர்களேயானால் 1000 சிறுகதைகள் எழுதலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில ஐதிகங்களை ஒன்று சேர்த்து அறிமுக கட்டுரைகள் என்ற பெயரில் கீதாச்சாரியரை எழுதி வெளியிட்டேன். நல்ல வரவேற்பு இருந்தது. பல அன்பர்கள் கடிதமும் எழுதினார். பிறகு ஒரு துணிச்சல் வந்து ஒரு ஐதிகத்தை சற்று ஜோடனை பண்ணி ஒரு கற்பனையையும் சேர்த்து பூர்ணாபுதி என்ற தலைப்பிலே கலைமகள் பத்திரிகையில ஒரு சிறுகதையாக எழுதினேன். ஆனால் சில மகான்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. வாழ்ந்து காட்டிய பெருமக்களோடு கற்பனை பாத்திரங்களை சேர்க்க வேண்டாம், அது பின்னால் வேறு வகையாக அது வழிகாட்டிவிடும் என்று அஞ்சனபடியினாலே நிறுத்தினேன். ஆனால் எந்த கற்பனைகளையும் சேர்க்காமலேயே இந்த ஐதிகங்களை ஒன்று சேர்த்து எளிமையாக அற்புதமான கதைகளாக ஏன் எழுத முடியாது? எழுதி காட்டியிருக்கிறேன். அந்த முறையிலே தான் சிறுகதைகள் எழுதுவதற்கு அழகான ஒரு ஆதாரமாக இந்த நூல்கள், இங்கே உள்ள பாடல்கள் விளங்குகின்றன, விளக்கங்கள் அமைந்திருக்கின்றன. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி இந்த நூலை எவ்வளவு காலம் இருக்கிறார்? ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து அடிக்கடி நான் திருவல்லிக்கேணி வருகிற போது அவரோ உசாவுவேன், அளவலாவுவேன். பல ஐதிகங்களை பற்றி நாங்கள் சிந்தனைகள் செய்திருக்கிறோம், ஆற அமர விமர்சனங்கள் செய்திருக்கிறோம்.
அதன் விளைவுதான் இன்று உங்கள் கையிலே வாக்கும் வாழ்வும் மலர்ந்திருக்கிறது. இந்த வாக்கும் வாழ்வும் உள்ளபடியே காலத்தாலே அழிக்க முடியாத ஒரு ஜீவநதி. வெங்கடகிருஷ்ணன் சுவாமியின் மூலமாக இந்த நூல் திருவல்லிக்கேணியிலே தொடங்கி இருக்கிறது. 800 அவ்வளவு ஐதீகங்களை தொகுத்திருக்கிறார். நான் வந்தவுடனே சொன்னேன், இது போராது, இன்னும் இத்தகைய ஒரு பெரிய நூல் எழுத வேண்டும். ரகசிய கிரந்தங்களிலே ஐதீகங்கள் வருகின்றனவே, அதை ஏன் விட்டீர்கள்? ரகசிய கிரந்தங்களிலே அற்புதமான ஐதீகங்கள் புதித்து வைத்திருக்கிறார், அவற்றையும் சேர்க்க வேண்டும். வந்தவுடனே கேட்டேன், ஒரு ஐயப்பாடு வந்தது, அதை அவர் தெளிவுறுத்தி விட்டார். நாயகனாய் நின்ற பாஷன வியாக்கியானத்திலே ஜனன்யாச்சாரியர் ஒரு குறிப்பு சொல்றார். திருவனந்தபுரத்திலே ஒரு பாகவதரோட ஸ்ரீராமாயணம் அதிகரித்த 3 பிள்ளைகள் வார்த்தையை ஸ்மரிப்பது அவ்வளவுதான் இருக்கிறது. அதன் விளக்கம் பின்பழகி பெருமாள் ஜீயரால் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி அதையும் சேர்க்கவில்லைன்னு கேட்டேன். நான் ஒரு நிர்பந்தம் வைத்துக் கொண்டேன், ஐதீகங்கள்ல ஏதாவது ஆச்சாரியர்கள் ஒருத்தர் பெயர் வரணும், பெயர் வரக்கூடிய ஐதீகங்களாக தொகுப்பது என்று ஒரு நிர்பந்தம் செய்து கொண்டேன். இல்லையானால் இன்னும் அது அதிகமாகிவிடும், ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ஆகிவிடும் சொன்னார். அதை மறுபடியும் நீங்கள் தொகுத்து அவற்றையும் சேர்த்து ரகசிய கிரந்தங்களிலே வரக்கூடிய அந்த ஐதீகங்களையும் இணைத்து இன்னொரு நூல், இவ்வளவு பெரிய நூல் சுவாமி தான் எழுத முடியும், அவராதான் அதை எழுத முடியும், யாக்க முடியும். அது உதாரணம் சொல்லுகிறேன், பிரணேய ரத்னம் என்ற ஒரு நூல், திருமாலையாண்டானுடைய பேரன் சுந்தர சோழையார் என்ற ஒரு மகாச்சாரியர், அவர் அழகருக்கு அடிபணிந்து எப்போதும் தொண்டு செய்து வந்திருந்தார். அந்த சுவாமி பரம பக்தர், அழகர் என்றால் அவருக்கு உயிர். ஒரு நாள் அழகருக்கு திருமஞ்சனம் ஆகிறது, யாரும் அருகே இருந்து அழகருக்கு எடுத்து கை நீட்டுகிறார்கள், பஞ்ச சூக்தங்கள் செய்கிறார்கள், விசேஷமான திருமஞ்சனம் நடைபெறுகிறது. யாருக்கு? திருமாதிரிஞ்சோல அழகருக்கு. அப்போது அருகிருந்த ஒரு அன்பர் கேட்கிறார், இதே போல பரமபதத்திலேயும் திருமஞ்சனம் நடக்குமா, பிரமாணம் உண்டா என்று கேட்டார். இல்ல, ஆழ்வா சொல்லியிருக்கிறார், சூட்டுனன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அம் தூகம் தரா நிற்க நிற்கவே அங்கு ஓர் மாயினால் மேல பாசனம் போகிறது. அங்க நித்தியசூரிகள் பிரஜானதி தீர்த்தத்தினாலே எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி தூபதீபங்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். உடனே மற்றொருவர் கேட்கிறார், அந்த திருமஞ்சனம் உசத்தியா, இங்கே திருமாதிரிஞ்சோலை அழகருக்கு செய்யக்கூடிய திருமஞ்சனம் உயர்த்தியா? பரமபதநாதன் நித்தியசூரிகள் சேவிக்க இருக்கிறான், அவர்கள் செய்யக்கூடிய திருமஞ்சனம் போல வருமா? அப்ராகிருதமான வஸ்துக்களால் எம்பெருமானுக்கு அவர்கள் திருமஞ்சனம் செய்கிறார்கள், அதனுடைய ஏற்றம் ஏற்றம் தான். இது மண்ணுலகுதானே, மதிமயக்கும் மண்ணுலகுதானே, இருள் தருமா நிலம் தானே, இங்க செய்யக்கூடிய திருமஞ்சனம் குறைவுதான் யாரோ சொல்ல. இது சுந்தரத்தோருடையான் சுவாமி காதல விட, அங்க நன்று அழகருக்கு செய்யக்கூடிய திருமஞ்சனம் தான் உயர்ந்தது. ஏன் என்று கேட்டார்கள், அங்கு மெய் வருந்தாது, இங்கு மெய் வருந்தும். நித்தியசூரிகளுக்கு மெய் வருந்தாது, வேர்க்குமா, விசிற வேண்டுமா, மூச்சு வாங்குமா, அவர்களுக்கு என்ன தெரியும்? காலம் நடையாடாத தேசம், எப்போதும் 25 பிராயத்தினராகவே இருக்கிறார்கள், பசி கிடையாது, தூக்கம் கிடையாது. ஆகையினால ஒழுங்கில் காலம் எல்லாம் உடலே வருத்தாமல் சிரமம் இல்லாமல் அவருக்கு கைங்கரியம் செய்கிறார். அதுல என்ன பெருமை? ஆனா அழகருக்கு கைங்கரியம் செய்கிற போது உடல் நேர்க்கிறது, மூச்சு வாங்குறது, நாழியானா பசிக்கிறது, கால் கடுக்கிறது, எவ்வளவு மெய் வருத்தம் இருக்கிறது. ஏன் மெய் வருந்த வேண்டுமா என்று இன்னொருவர் கேட்கிறார். ஆழ்வா சொல்லியிருக்கிறார் சுவாமி, மெய் வருத்தி கை செய்து உய்மின், சத்தியமில்லை இந்த வாக்கு. ஆழ்வார் திருவாக்கை நாம் அனுசரிக்க வேண்டாமா? மெய்ய வருத்த வைக்கணும், மாயவன் தன்னை வணங்க வைத்த காரணம் இல்லையா? அதனால உடல் இழைச்சு மூச்சு வாங்கி, பெருமூச்சு வாங்கி, அப்படி எம்பெருமானுக்கு
அடிபணிந்து அதை தொண்டு செய்வது ஆழ்வார் திருவுள்ளத்திற்கு சேர்ந்திருப்பதனாலே அழகருக்கு அடிமை செய்வதுதான் உயர்ந்தது. இப்படியே கல்வெட்டா பொறிக்க வேண்டிய ஐதீகம் இவை யாவும். இவை போன்ற பல ஐதீகங்கள் யாவும் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுக்கக்கூடிய பணி சுவாமி வேங்கடகிருஷ்ணனுக்கு காத்திருக்கிறது. பல நூறு ஐதீகங்கள் அவ்வாறு காத்திருக்கின்றன. இந்த ஐதீகத்தை தொகுத்து என்ன பயன் சில பேர் கேட்கலாம். ஆயிரம் பயன்கள் அடியினால் சொல்ல முடியும். இவர் யார், இவர் இன்னார், இவருடைய ஆச்சாரியர் யார், இவருடைய சிஷ்யர் யார், இவர் செய்த நூல் என்ன, இவர் செய்த தொண்டு என்ன, அவ்வளவையும் காட்டியிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீ வைஷ்ணவிசம் போஸ்ட் ராமானுஜா பீரியட் என்று ஒரு தீசிஸ் வந்தது. எழுதியவர் டாக்டர் என் ஜெகதீசன். பாண்டிச்சேரியில பணியாற்றினார். புத்தக வடிவிலே வந்த உடனே ராமானுஜர் காலத்து சிஷ்யர்கள் ஒரு தலை போட்டு ஏறு திருவுடையார் தாசர் அவர் பனைமரத்தில் ஏறி கழி இறக்கினவர். அவர் ராமானுஜருடைய சம்பந்தம் உடையவர். சில ஆண்டுகள் கழித்து அவர் சந்தித்த போது என்ன இப்படி எதிர்க்கிறீர்கள் சுவாமி, ஏறு திருவுடன் பனைமரம் ஏறுகிறது என்று அவர் கருத்து கொண்டார். ஏன்னா தென் தேசங்கள் அவர்கள் பனை ஏரிகள்னு பேர். அதோட விடல கீழே பிலாங் டு நாடார் கம்யூனிட்டி. அவருக்கு தெரியாது நம்பி ஏறு திருவுடையார் தாசர் என்பது ஏன் அந்த பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். ஏறு திருவுடையான் இந்து வந்திவை கொள்ளும் கொலோ அண்டாள் திருவாக்கு தான். ஏறு திருவுடையான் ஏறு சேவகன் மேனியலால் கம்பன் திருவாக்கு. அந்த திருவாக்கை சூட்டி அவரை அன்போடு அழைத்திருக்கிறார்கள். ஆகினால ஏறு திருவுடையான் பேர். இவற்றை அறியவில்லையே சொல்லப்படுது மிக வருந்தினார். அவர் சொன்னார், இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு சாதனமான நூல்கள் ஸ்ரீ வைஷ்ணவர் யாரும் எழுதவில்லையே, என் கையில் இல்லையே என்று வருந்தினார். இப்போது இந்த மாதிரி நூல் இருந்தினால் ஆராய்ச்சியாளர்களுக்கு உண்மையிலேயே உண்மையை தெளிவிக்கும். அவர்களாலே உண்மையை உலகுக்கு சொல்ல முடியும். அந்த முறையிலே தான் இந்த நூல் இன்னும் பல வகைகளிலே உலகுக்கு பயன்படப் போகிறது என்று என்னால் செய்ய முடியும். அந்த முறையிலே தான் சுவாமியிடத்தில் கடைசியாக இந்த நிகழ்ச்சியின் நிரலாக அடியன் பிரார்த்திப்பது இந்த ஐதீகங்களையும் அவற்றையெல்லாம் சேர்த்து நீங்கள் தர வேண்டும். அது மட்டுமில்லை, வரலாற்று குறிப்புகள் வர இடம்பெற வேண்டும். ஒரு இடத்திலே பார்க்கிறேன், ஒரு சோழ மன்னனுடைய பெயர் வருகிறது, அவனுடைய படைத்தலைவன் பெயர் வருகிறது, அவன் என்ன காலத்தவன், என்ன நூற்றாண்டிலே வாழ்ந்தவன் என்ற குறிப்புகளையும் நாம் சேர்த்து அடுத்த வகுப்பிலே பார்க்க வேண்டும். குணமலைப்பாடியுடையார் காங்கேயன் தெற்கே எடுத்துவிட்டு வருகிற போது பிள்ளையாத்தான் குறைவர குறை குறையறுப்பு சமைக்க. பிள்ளையாத்தான் ஒரு சுவாமி, அவர் யார், நம்பிள்ளையின் திருவடியிலே பாடம் கேட்டவர். நஞ்சியரிடத்திலே நம்பிள்ளையிடத்திலே முதல்ல போனார். அவர் நஞ்சியரிடத்திலே நம்பிள்ளையிடத்திலே பாடம் கேட்கலாமேனு சொல்ல அவர் தண்டன் சொல்லுகிறேன் சுவாமி என்று இவர் தயங்க. பிறகு அவருக்கு பாங்காக சொல்லும்படி அவர் நியமிக்க. பிறகு பாங்காக அவர் நினைத்தபடியே சொல்லி அவருக்கு ருச்சியை உண்டாக்கினார், அடக்கத்தையும் உண்டாக்கினார், வினயத்தையும் உண்டாக்கினார். அந்த பிள்ளை ஆத்தான் என்பவர் படையெடுத்து வருகிறார் ஒரு மன்னன். குணமலைப்பாடி உடையான் காங்கேயன் பொத்தப்பினாட்டு சோழன் அவனை பற்றி பத்து கல்வெட்டுகள் இருந்தன. நான் நேற்றுதான் பார்த்தேன் வால்யூம் 8 சரியான காலங்கள்லாம் வருகிறது. அவன் கோப்பெரும் சிங்கனுடைய படைத்தலைவர். அவன் திருவரங்கத்தை நோக்கி முன்னாலே வந்தபோது ஏதோ ஒரு இடம் மண் ஒன்று நம்பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறான். அதை தற்செயலாக நம்பிள்ளை ஒரு சமயத்திலே சொல்லியிருக்கிறார். மண் பெற்றது அவ்வேளாளனாலே மூவேந்த வேளாண் என்று அவனுக்கு பெயர். அதை நினைத்து கொண்டு இந்த வெள்ளையால்தான் படைத்தலைவன் வருகிற போது பூர்ண கும்பத்தை வைக்கிறார். குறை அறுப்பு தான் பூர்ணம், குறைவில் இல்லையா. அதனால குறைவறுப்பு என்றால் பூர்ண கும்பம் வைத்து அலங்காரம் பண்ணி அவனை வரவேற்ற போது சிலர் கேட்டார்கள், அவனும் ராஜகாரியமாக வருகிறான், ராஜ அதிகாரி, அவனுக்கு ஏன் இவ்வளவு உபச்சாரங்கள்? இல்லை,
அவன் உபகாரம் செய்திருக்கிறான். அவனே கேட்கிறான், ஏன் சுவாமி எனக்கு இவ்வளவு வரவேற்புகள் இல்லை சுவாமி, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க, பண்டே உம்மிடத்திலிருந்து எம்முடைய ஆச்சாரியன் உபகாரம் கொண்டால் ஆகினானே உமக்கு நான் இந்த மரியாதை செய்கிறேன் சொன்னார். திரிதண்டாகினம்ங்கிற கணினி சிறுத்தாம்பு வியாக்கியானத்தில் இந்த இன்சிடென்ட்டை சொல்ற. இதை சொல்ற போது அப்போது இருந்த அரசன் யார், அது முழு பெயர் என்ன, இவற்றை கான்டெக்ஸ்ட் இவற்றை எல்லாம் சேர்த்து செல்லக்கூடிய ஒரு பாங்கு இருக்கிறது. இதனாலே ஒரு பெரிய குறை தீர்கிறது. வைஷ்ணவ ஆச்சாரர்களுக்கு கால உணர்வு போராது, கான்டெம்பரனிட்டி கால உணர்வு போராது என்பது தவறு. கால உணர்வை கொண்டு அக்கால மக்கள் வாழ்ந்த பேச்சுக்கள் மொழிகள் எல்லாவற்றையும் நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். பெரிய பதிவு. எப்படி ஒரு வீடியோ எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் காலத்தை எல்லாம் சொற்களால் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அதை தெளிவாக நமக்கு இப்போது வழங்கியிருக்கிறார் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர். அவருடைய நடை மிக இனியது, மிக பாராட்டிய நடை, எளிமையான தமிழ் நடையில் எழுதியிருக்கிறார். யாரும் கற்கலாம், தமிழ் இலக்கியவாதிகளும் விரும்பி கற்கலாம். அந்த முறையிலே தான் பாமரர்களோடு பண்டிதர்களோடு வாசியவர் அனைவரும் கற்கும்படியாக அற்புதமான இந்த நூலை யாத்த ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி பல்லாண்டு பல்லாண்டுகளாக வாழ்ந்து பல உபகாரங்களை எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணவர்களுக்கு செய்ய வேண்டுமாய் பார்த்தசாரர் எம்பெருமான் திருவடிகளை இறைஞ்சி விடைபெறுகிறேன். மனம் சுவாமி பேசும்பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டார், இந்த திருமாலஞ்சோலை அழகருக்கு திருப்பணி செய்வர்களுக்கு கொஞ்சம் மெய்வருத்தம் செய்ய வேண்டும், பரமபுரத்தில் அந்த நிலைமை கிடையாதுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட பரமபுரம் மாதிரி இருக்கா, இப்போ திருமாலஞ்சோலை மாதிரி இருக்கான்னு எல்லாரும் சந்தேகப்படுற நிலைமை எல்லாருக்கும் அவரவர்களுக்கு சிரமம் அடியே இருக்கும் புரிகிறது. 3:30 ஆரம்பிச்சிட்டோம், இங்கே நக்கார தத்திரமை பிரபுன்னு இருக்க எதுவும் கிடையாது. இருந்தாலும் அறிஞர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரே சமயத்திலே சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிட்டி இருக்கிறது, அதனால் இவ்வளவு தூரம் நீங்களும் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகிவிட்டது, இன்னும் இவ்வளவு நாள் ஆயிடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு விழாவை இனிதே முடித்து விட்டு செல்லலாம். இன்னும் ஒரு 2-3 நன்கொடையாளர்களுக்கு புத்தகத்தை நேரில் வழங்க முடியவில்லை, அவர்களுக்கும் இப்பொழுது வழங்கி விடுகிறேன். ஸ்ரீவே TS ராமசுவாமி வழக்கறிஞர் அவர்கள், ஸ்ரீவே TS ராமசுவாமியை பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், அவர் பிரபல வழக்கறிஞர். அவர் எச்சி சம்மேளனம் என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினவர். சமீபத்திலே வைணவத்துறையிலே டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார். சம்பிரதாய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து வைணவ கோவில்களிலே நடைபெற்ற வழக்குகள் என்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கார். நான் தான் அது கைடாகவும் இருந்தேன். அந்த தீசிஸ் சமீபத்தில் வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக திரு KS ரங்கநாதன் அவர்கள், அவர் திருவல்லிக்கேணி கோவில் தர்மகர்த்தாவாக இருந்த ஸ்ரீமான் KR சீனிவாசய்யாருடைய குமாரர், அவர் எங்கள் வைணவத்துறையிலே MA பயின்றார். அவரும் மேற்கொண்டு படிப்பு, அதாவது ஆராய்ச்சி படிப்புக்கு செல்ல இருக்கிறார். ரொம்ப நல்ல கைக்கரிய சிரத்தையுடையவர், அவருக்கும் வழங்கினார். அதற்கு அடுத்தபடியாக விழாவினுடைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய குறுக்கீடாக என்னுடைய அருமை நண்பர் பிரான்சிஸ் க்ளூனி அவர்கள், அவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். இங்கே அவர் இந்த விழாவிலே 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அதனால் ஐ நவ் இன்வைட் பிரான்சிஸ் க்ளூனி டு ஸ்பீக் பிரீஃப்லி அபவுட் எ ஃபியூ வேர்ட்ஸ். ஜி பாலகிருஷ்ணன் இருந்தால் அவர் மேடைக்கு வருவோம். மிக வைணவத்து சம்பிரதாயத்திலே மிக மிக ஈடுபாடுடையவர், எல்லா அறிஞருடைய காலக்ஷேபங்களுக்கும் அவர் தவறாது செல்லுபவர். ஒவ்வொரு அறிஞருடைய காலக்ஷேபத்திலும் அவர் யார் யார் எப்படி சொல்லுகிறார்கள் என்று அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட விசேஷத்தை எல்லாம் வந்து தெரிவிப்பார். அவரும் இந்த புத்தகத்திற்கு நிறைய உபகாரங்கள் செய்திருக்கிறார். அவரையும் நான் மேடைக்கு அழைத்தேன். Namaskar. I would apologize for speaking to you in English, but I think the reason that I am here, I am honored to be here, is that I represent the wider world, the world outside Chennai, the world outside of India.
on this very important occasion when this wonderful and important book has been released, it is good that I have been able to be here from 10,000 miles away. I would like to say two things and then one final comment. The first is more as a scholar of religion, teaching in America, teaching at Oxford, teaching in various places, that the reason this collection is so important is that I think we have realized today that although our religion, our faith is based in belief in God, and although we live by the doctrines of our faith, the truths that we teach and we defend, our faith actually lives in the people who teach the faith. And that while we have our faith in God, while we have the truth, it is the acharyas of every generation and the way that they lived and loved and gave their lives to the truth that keeps the tradition flowing and keeps it alive. So I think it's extremely important to know that yes, we believe in God. Yes, we have the truth of our faith, but to be able to find conveniently collected in one place and in a very clear format all the wonderful stories of the insights and the wisdom of the acharyas, to see all of that together is something we need in the 21st century. The second point I'd like to make briefly is personally that over the past 20 some years I've had some contact with the Sri Vaishnava community, both here in the United States. And again, I have found the text, the Bhagavad Vishayam, wonderful, and I've read many parts of it and keep reading it. But I think I have been most helped and most aided over the years by the acharyas and the teachers of today who continue to live in the tradition that is captured here. And I'll just list for you the names of the people who have helped me in various ways. I first read Namalvar, Tiruvai Mori, with Professor A.K. Ramanujan at the University of Chicago. I don't think he would have called himself a Sri Vaishnava, but he was a wonderful teacher who had the spirit of the tradition. I was very happy here to see Professor Tiruvenkatadan, who in 1982 sat down with me very patiently and read the introduction to the Idu commentary. So I'm honored to see him here tonight. And I was very happy also to see Tirumal, Kumaravati Ramanujacharya. And every Sunday night in 1992-93, I would go to his house and receive wisdom on the Tiruvai Mori commentaries. Professor Narasimhachari of the university, I've recently spent time at Oxford University in England, and he has been there also, and to see him sharing his wisdom with the students in Oxford from all over the world has been a wonderful thing. My good friend in the United States, Professor Vasudha Narayan, many of you know Vasudha, I think, taught for many years in Florida. She has brought the Sri Vaishnava tradition alive, not only for her students in Florida, but for all of us professors in America who see in her writing and teaching the wonders of the Sri Vaishnava tradition. Professor Sampat Kumaran, previously of Vivekananda College and now retired to Sri Rangam, who sat with me every day reading Bhagavad Vishayam in 1992-93. My good friend Anaviar Srinivasan from Alwar Tirunagari, who took me into his home in 1993 so that I could spend the festival with him and be there for the celebrations. I could go on, the priest, the Madhava Perumal Koil in Mylapur, the Keshava Perumal Koil in Mylapur, who've helped me over the years. And I think in a particular way, Professor Venkatakrishnan, who has been a friend for over 20 years, and in 1982 was very kind to provide to me a copy of the Bhagavad Vishayam when I could not find it anywhere else. And then every time I've come back to Chennai, he's always been gracious and helpful, even inviting me to come to this function today. So I think the point is that someone like me finds that the beauty of the tradition and the acharyas from hundreds of years ago lives on in the acharyas of today. And the acharyas of today, here and in the West, will be the way that the tradition lives and Sri Vaishnavism flourishes in the future. So my final comment, very briefly,
is that the future is here. The future is in the Tamil language, the future is in the Sanskrit language, but the future is also in Europe, in the UK, in Australia, in America. The future is also among young Sri Vaishnavas born in Florida or New Jersey or London. The future is when you have people like me who come and learn from your tradition and then bring it back to my own country. That I think in the future, the greatest acharyas will be those who are deeply rooted in the tradition and those acharyas who can also cross the boundaries and talk to people from outside the tradition. So my only final suggestion to Professor Venkatakrishnan would be that his next duty is to provide an English translation of this volume. भगवत विषय सब पगे पाठ चलक वायुकी अदल वर्ग तमिल अड़ोड़ आना वैणव नूल पड़ी तमें पड़ कमिल और तम पत वैणव ग्रंथ पड़ी ना तमिल कटीन कट तट पत् वर्ष नानूम भगवद विषयते सब पगे पाठ चलिए अतः वि मुड़ कटते नाम निकोको अतः श्री वे प्रजाद राजहंस स्वामी इंसार माले अणि माले अणि गौरव श्री वे के बी देवराजन स्वामी अड़क्रेन नावलिकेरी नुकी पार्थसार तरकोविल गीतम सड़वे मि उणी पल विधान आलोचने वाली सदरपुरियर वेंकटेशन सारे इन इन अंतिमोपाय निष्ठ अतिगत परमार्थ अर्थ काम अनपेक्ष निखिल जन सुकृत् निर्जित क्रोध लोभ वरवर मुनिवृत्त अस्तु मे नित्य योग वेंकटकृष्णन स्वामी मूण मणि की आरंभ वि मुड़ेटेश कदमोधन अट्ठे उ अग नाम सापड़ आना इं दिन नमक पल आचार्य वैभवते पाक पंदी विधत ऐतिह्य निर्वाह सोर्त और क्रम कदमोधनमें नोर
தித்திக்கும் அதனால இப்படிப்பட்ட இந்த திவ்ய கிரந்தத்தை நாம் சேவித்தோம் என்றால் சேவித்த பிறகுதான் இதனுடைய பெருமை தெரியுமே தவிர இல்லாமற் போனால் தெரியாது அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய கிரந்தத்தை நமக்கு அளித்துள்ளமைக்கு முதலிலே அவருக்கு தக்க கிருதஜ்ஞதையை தெரிவிக்கணும் இதுக்கு முன்னாடி பேசினார் சிவன்வே ரங்கராஜன் சுவாமி அவர் என்ன சொல்கிறார் இன்னும் பல பல ஐதிக்கியங்கள் இருக்கிறது அவைகளையும் வெளியிட வேணும் அப்படின்னார் வெங்கடகிருஷ்ணன் சுவாமியுடைய முகத்தை பார்த்தா அடுத்த புஸ்தகத்தை எழுதுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார்னு தெரிஞ்சது அடியன் ஆகினால எல்லாரும் பாகவத அடியவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுவோம் ஆத்துக்கு போன உடனே பார்ட் ஒன்னு எழுதுவோம் பார்ட் ஒன் வாழ்வும் வாக்கும் பார்ட் ஒன்னு எழுதிக்கோங்க இந்த பார்ட் டூ ரெண்டாவது வரப்போகுது பிறகு சீக்கிரமாக வரப்போகிறது என்ன காரணம்னா விதயஸ்த வைதிகாஸ்த த்வதீய கம்பீர மனோனு சாரினா என்ன ஆளவந்தாருடைய திருவாக்குப்படி வைதிகர்கள் ஒரு கிரமத்திலே தெரிவித்தார்கள் என்றால் அந்த கிரமத்தில்தான் அது எல்லாம் விதிகளும் பின்தொடரும் ஆகையினாலே அப்படிப்பட்ட அகிரகண்யர்களானவர்கள் தெரிவித்த வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது என்கிற காரணத்தினாலே விரைவிலே வரப்போகும்படியானதுதான் அதையும் நாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் காரணம்னா யாரோ தெரிவிச்சிருக்கிறார் அஸ்மத் ஆச்சாரியருடைய பரிபூர்ண அனுக்கிரகம்னு தெரிவிச்சிருக்கார் அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கே இதை சமர்ப்பித்தார் அத அவருடைய பிரதிநிதியாக எங்க தகப்பனாருக்கு அளித்தார் எங்க தகப்பனார ஒரு நாலு வார்த்தை பேசும்படியா சொன்னார் அவர் தெரிவித்தார் எனக்கு பேசுறதுக்கு தெரியாது நீயே பேசுன்னு அப்படி பேசுன்னு சொல்லிட்டு நிறுத்தலாம் அது மட்டும் நிறுத்தல அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அருகால சிறுவண்டே என்கிற இடத்திலே இருக்கும்படியான விஷயத்தை தெரிவினார் என்ன காரணம்னா எங்க தகப்பனாரும் எங்க சுவாமியுடைய பகவத் விஷய காலட்சேப கோஷ்டியில அன்வைத்து சத்த பெற்றவர் ஆகையினால அவர் கேவலம் எப்பொழுதும் அந்த கைக்கரியத்திலே ஊத்தமுடையவர்னு இருந்தாலும் கூட திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலே அவருக்கு இருக்கும் எங்க தகப்பனாருடைய பெருமையை சொல்றேன்னு நினைச்சுக்காதுங்களோ ஆகையினால அவர் சொன்னார் அருகால சிறுவண்டே என்கிற இடத்திலே இருக்கும்படியானதுதான் எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லணும் இந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடிய பெருமை எனக்கு உண்டா என்ன தெரிவிக்கிறார் ஆறு கால்களை உடைய சிறுவண்டு ஆச்சாரியன் ஆச்சாரிய பத்னி ஆச்சாரிய குமாரர் ஆகிய மூவரிடத்திலும் நாம் கிருதஜ்ஞதையை தெரிவிக்க வேணும் அந்த கிரமத்துலதான் இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லாமல் போனாலும் அவருடைய குமாரன் என்கிற காரணத்தினால்தான் இதை எனக்கு அளித்தாரோ என்னமோ என்று தோன்றுகிறதுன்னு அதை விட எங்க மாதுளர் யுவராஜர் சுவாமி தெரிவித்தார் முன்னாடி இருக்கும்படியான அந்த அட்டப்படம் பார்த்தான்னா அட்டப்படத்தையே கொடு அப்படின்னு கேட்பான்னு சொன்னார் அதுவும் தனியாக வழங்க போறதுன்னு ஒரு ஆடி மாதத்தினுடைய சிறப்பு தள்ளுபடி கூட சொல்றார் வெங்கடகிருஷ்ண சுவாமி ஒன்று கொடுத்தால் ஒன்று வாங்கினால் ஒன்று இனம் அந்த மாதிரி ஆடி சிறப்பு தள்ளுபடி இருக்கு அப்படிப்பட்ட எத்தனையோ ஆழ்வார் திருமேனிகள் இருக்கச்சே எனதுக்காக தேவப்பெருமானுடைய திருமேனியினுடைய இதை போட்டார் சரி இந்த உள்ளுக்குள்ள இருக்கு வெளியில கடைசி பேஜில சுவாமியோடு இவர் சேர்ந்திருக்கும்படியான ஒரு திருவுருவ படத்தை போட்டிருக்கார் என்ன காரணம்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவன் தொழுதழன் மனனு யார் இருக்கா அவருடைய மனசுல அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவர் எப்படிப்பட்டவர் அருளிச்செயல் பித்தன் இது என்னது அருளிச்செயல் வியாக்கியானங்களுடைய விவரணமான இது பின்னாடி இருக்கும்படியான வியக்தி எப்படிப்பட்டவர் அந்த தேவப்பெருமானுடைய நித்திய கைங்கரியத்தையே எப்பொழுதும் செய்தவர் நான் அருளிச்செயல் கோஷ்டியை சேவித்ததில்லை என்று தெரிவித்த மகானுபாவர் அப்படிப்பட்ட அருளிச்செயலுடைய அனுபவம் ஆகிறது தேவப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுபவம் ஆகியினாலே அப்படிப்பட்ட தேவப்பெருமானுடைய அனுபவத்தை தெரிவிக்கும்படியான திவ்ய கிரந்தத்தை போல தோன்றது அப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை அளித்த சுவாமிக்கு பல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை அடி எனக்கு எப்பொழுதும் கொடுக்கணும் கடைசியில் எங்க சுவாமி தெரிவித்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் பல சமயம் சொல்லியிருப்பேன் ரெண்டு அத்தியாபகாலம்
அவா நித்தியம் ரொம்பவும் சகஜமா ரெண்டு பேரும் வாரி சுற்றிவாள் இல்லை ரொம்பவும் ராம கற்பனால் போல ரொம்ப பிரீத்தியா போயிட்டு இருப்பான். இந்த பக்கத்தாத்துக்காருடைய பிள்ள விதேசத்துக்கு போய் நிறைய பணத்தை சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிச்சான். என்னத்துக்காக அனுப்பிச்சான் தெரியுமா? போன தடவை வரைச்ச அவன் ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீடு உள்ள நுழைச்சவே தேடி கொட்டிடுச்சு. அப்பா அடுத்த தடவை நான் வரணும்னா நீ வீட்டை மாத்தி கட்டணும், மாடி வீடா கட்டினால்தான் நான் வருவேன். சரின்னு பணத்தை அனுப்பிச்சுட்டான். இவரும் பிளான்லாம் போட்டு முனிசிபாலிட்டியில சாங்ஷன்லாம் வாங்கி கட்டுறது நாளைக்கு முகூர்த்தம் பண்ணச்ச பக்கத்தாத்துக்கார் அந்த அத்தியாபக சுவாமி என்று சொன்னாலும் பரம ஸ்திக்தரண்டு, அப்பா இந்த மாதிரி வீட்டை மாற்றி நான் மாடி வீடு கட்ட போறேன், இது என்ன அநியாயமா இருக்கு? நீரும் நானும் ஆழ்வாருடைய அருளிச்செயலையே பொதுபோக்காக கொண்டு வாழ்மவர்கள். ஆகையினால அவர் என்ன சொல்றார்? அடியோம் ஓடும் நின் ஓடும், அடியானுடைய ஓட்டு வீடும் நின்னுடைய ஓட்டு வீடும் பிரிவின்னி, உம்ம ஓட்டு வீடும் என்னுடைய ஓட்டு வீடும் பிரிவில்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கார. ஆழ்வாருடைய அருளிச்செயலை மீறலாமான்னு எங்க சுவாமி தெரிவிப்பார். அந்த மாதிரி பார்ட்டு வெளியேறச்சேவம் அடியனை கண்டிப்பாக குறிப்பில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடியனுக்கு வாக்கியத்தை கொடுத்தவர்கள் கிட்டக்கதை சொல்லி நிறுத்திய. இன்னும் இரண்டு வித்வான்களுக்கு இந்த புத்தகங்கள் வழங்கப்பெற வேண்டும். ஸ்ரீவே என்எஸ் கிருஷ்ணன் சுவாமியை நான் மேடைக்கு அழைக்கிறேன். சுவாமி இந்த புத்தகத்தை ஆதியோடு அந்தமாக அவரும் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். கோரகாச்சார சுவாமிக்கு வாசித்து காட்டியவரே அவர் தான். அதனால் அவருக்கு நான் முதலிலேயே கொடுத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஸ்ரீவே டாக்டர் கே கே ஏ ரங்கராஜன் சுவாமி அவர் திருமலையிலிருந்து எழுந்தருள் இருக்கிறார். அவர் சுவாமியினுடைய நூல்களை பற்றியே ஒரு ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் பெற்றவர். அவர் அந்த ஆந்திர பிரதேசத்திலே பல்கலைக்கழகத்தில் பணியில் இருக்கிறார். அடுத்தபடியாக டாக்டர் நரசிம்மன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வைணவத்துறை சம்ஸ்கிருதத்துறையிலே பேராசிரியராக இருக்கிறார். அவரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். கடைசியாக ஸ்ரீவே டிசிஏ ராமானுஜம் சுவாமி இங்கே இரண்டொரு வார்த்தைகள் விண்ணப்பிப்பார். Behind every successful man, there is Umma. I will attribute the success of Dr. Venkatakrishnan to his wife, Dr. Umma. She is behind the scenes. She is a PhD. But for her encouragement and inspiration, Venkatakrishnan would have achieved nothing. I have known Chiranjeevi Venkatakrishnan here from his boyhood days. I can claim to address him in singular as Chiranjeevi Venkatakrishnan. He has brought out a monumental work. May God bless Chiranjeevi Venkatakrishnan and his wife. Which husband will encourage his wife to obtain a PhD and also quote from her work in his own monumental book? That is Venkatakrishnan and his wife. I am proud of this couple. They are a model for others to emulate. Whoever writes on Deva Prabandham, not all Tom and Dick and Harry can write. Only those who have the Tiruvadi Sambandham of Ramanuja can do justice to this work in some little way. Vaayethirasan, Vaayethirasan, Vaayethirasan ena vaazhthuvar, Vaayenai vaazhthuvar, Vaayenai vaazhthuvar, Thaanunaiyil thaazhthuvar vinnuvathalai. So, we may have any number of works on Deva Prabandham, but those who do not have the Tiruvadi Sambandham of Ramanuja will be able to see the Deva Prabandham only as poetry. Is it mere poetry? It is a way of life. Venkatakrishnan has given to us the Draksha Pakam, not Narikeela Pakam. It is the quintessential wisdom given in very easy, understandable ways.
I used to wonder how Venkatakrishnan got this time. He is a professor in the university. He is doing Kaikariyam in Parthasarathi Swami temple. You should hear his Katyam at the time of Tirumanjanam. It used to be said that Srirangam is the center, intellectual center of the Vaishnava clan. That was long, long ago. Nambillai Goshtiyo, Nambermal Goshtiyo, Thiruvalaikku Acham, Picham, Vandhi Perumal, Thadutha, Nambillai Goshti, Angi Nambillaikku Avaru Padi, Sayodakku Oru Naarkali Maadhiri Pottu, Adellam Andha Kaalam. அவர்களெல்லாம் இருந்த போது நாம் இல்லையே என்ற குறையை தீர்க்க வந்தவர்கள் இன்று இருக்கிறார்கள். டாக்டர் வெங்கடகிருஷ்ணன், டாக்டர் பூமா, டாக்டர் வி வி ராமானுஜம், வேலைக்குடி கிருஷ்ணன் சுவாமி, குமாரவாடி சுவாமி, இவர்களெல்லாம் நாம் அந்த காலத்தில் இல்லையே என்ற குறையை போக்குவதற்காக வந்தவர்கள். அண்ட் நவ் ஹவு டஸ் வெங்கடகிருஷ்ணன் ஃபைண்ட் ஆல் திஸ் டைம் தி ஹைட்ஸ் தட் கிரேட் மென் ரீச்ட் அண்ட் கெப்ட் வேர் நாட் பை சடன் ஸ்டெப்ஸ் டே வென் அதர்ஸ் லெப்ட் toiled hard by day and night. Why do we follow the steps of the acharyas? How is the title relevant? Again, I will quote what my father had used to tell me in my school days. Lives of great men all remind us that we can depart, that we can make our lives sublime, and departing leave behind us footprints in the sands of time. Venkatakrishna has tried to trace the footsteps of the acharyas and legends. Before I conclude, I wanted to make an appeal. Dr. Rangarajan, in his own inimitable way, said he should bring out another book on legends. I want to make an appeal. Last year, he gave a 7-day discourse on Ramayana, scintillating. I have been hearing it day in and day out through the MP3. He should bring out those lectures in a taped form. Srirangam is no longer so relevant today. It is triplicane that is relevant. Srirangavasini Bhuya, we can now say, is translated into Srivalli Keni Puyar Nitya Sri Nitya Mangalam. God bless Venkatakrishnan and his wife. May his work continue forever. Kadaisiyaga, Dr. Trivendratan Swami, irande vaarthaigal mattum pesa vendum endru Swami neemithirukkirar. Swami surukkamaga nandriyodu mudaigirathu. Avargal puthagathai petrukondu pogalam. Oru irandu nimidam mattum porumaiyaga irukkum. அடியன் அதிகமாக ஒன்றும் பேச விரும்பவில்லை. அடியன் அதிகமாக நிற்கவும் முடியாது. இந்த ஐதிகங்கள் எல்லாம் புஸ்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஐதிகங்களால் நமக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத பற்றி அரங்கராஜன், டாக்டர் அரங்கராஜன் ரொம்ப அழகாக பேசினார். கொஞ்ச காலத்துக்குள்ளார் ஒரு சர்ச்சை நடந்தது. இந்த கத்தியங்கள் எல்லாம் உடையவர் எழுதவில்லை, அவருடைய கிருதி இல்லை, யாரோ சொல்ற கட்டி விட்டா அவர் எழுதினார்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமே கிடையாது. அவர் பாஷ்யம் வந்து வேதாந்தமாக இருந்தாரே தவிர இப்படிலாம் எழுதவில்லை என்று ஒரு கட்சி கிளம்பியது. இதற்கு பதில், இந்த நம்ம நாட்டிலிருந்து வரவில்லை, ப்ரொஃபசர் கார்மன் என்று ஒருவர் அமெரிக்க தேசத்திலே உடையவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பெரிய உயர்ந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதில் சொன்னார் அவர், எங்களுடைய சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி உண்டு, அதாவது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அர்த்தங்கள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பேர் வைத்திருக்கிறோம், கம்யூனல் மெமரி. கம்யூனல் மெமரின்னு நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த கம்யூனல் மெமரிங்கிறது இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தி ரெகுலர் டெக்ஸ்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொன்னார். இந்த கத்தியங்கள் எல்லாம் நான் செய்யவில்லை என்று யார் சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேர்லாம் சொல்ல விரும்பவில்லை, அது பெரிய சர்ச்சையாச்சுங்க. ஆக இந்த கம்யூனல் மெமரிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம். மாத்து சம்பிரதாயத்தில் அவர்கள் சம்பிரதாயம் என்றே ஒரு வார்த்தை கொடுக்கிறார்கள். அதாவது அவர்கள் பிரமாணங்களை ஒத்துக்கொண்ட பிற்பாடு, பிரஸ்தானத்திரயத்தை ஒத்துக்கொண்ட பிற்பாடு, மகாபாரதத்தை ஒரு பிரஸ்தானமாக ஒத்துக்கொண்ட பிற்பாடு சம்பிரதாயம்னு ஒரு கொண்டார்கள். அந்த சம்பிரதாயம் யாருக்கு வந்ததுன்னு கேட்டால், முக்கிய பிராணம்னு சொல்லக்கூடிய வாயு இருக்காது, அவளுக்கு முக்கியமான வாயு தான், அந்த முக்கிய பிராணம் மூலமாக இந்த சம்பிரதாயம் வந்ததுன்னு சொல்லி இந்த சம்பிரதாயம் இங்கிறது ஒன்று உண்டு என்று சொன்னார்கள். அதுபோல இது வந்து இந்த ஐதிகங்கள் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு மிகவும் அவசியமானவைகள். அவர்கள் அதிகமாக நிச்சயமாக அவர்களால் ரெக்கார்ட் செய்யப்பட வேண்டியவை. அதை அந்த காரியத்தை உயர்ந்த முறையில் செய்திருக்கிறார் வெங்கடேஷன் அவர்கள். அவருக்கு பல பாராட்டுகள். நன்றி. நன்றி உரை என்கிற தலைப்பு, அதுதான் கடைசியாக செய்ய வேண்டிய காரியம். எல்லாரும் பொறுமை இழந்து இருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிவிட்டது. ஜிஎஸ் சுவாமியும் அவசியம் மற்றொரு இடத்திற்கு திரும்பி போக வேண்டியிருக்கிறது. அதனால் சுருக்கமாக அடியேன் விண்ணப்பித்து விடுகிறேன். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜிஎஸ் சுவாமிக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அவர்
பரதாழ்வானை காண்பதற்காக ஆசையோடு புறப்பட்டு வந்த சக்கரவர்த்தி திருமகனைப் போல இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு இன்றைய தினம் சென்னையில் வேறு அலுவல்கள் எதுவும் கிடையாது. இது அடியன் அழைத்தபடியினாலே ஏதோ ஒன்று இரண்டு அலுவல்களை அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாரே தவிர, முக்கியமாக இந்த விழாவிற்காக நாங்குநேரியிலிருந்து வானமாமலையிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறார். அதையும் தவிர அடியனுடைய பரம பாக்கியம் என்னன்னா, எல்லா ஜீவ சுவாமிகளுக்கும் சாதுர்மாசி ஆரம்பிச்சுட்டார். ஆனால் நம்ம சுவாமிக்கு மட்டும் இன்னும் சாதுர்மாசி, அந்த சாதுர்மாசி நாலு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு ரெண்டு மாசம் தான் கணக்கு. இதுக்காகவே போல அடுத்த மாசம் சாதுர்மாசி 11ஆம் தேதி வச்சிருக்காரு. இல்லைன்னா நான் இன்னும் விழாவை ரெண்டு மாசமாவது தள்ளி போட வேண்டியிருக்கோம். அதனால சுவாமி அவருக்கு நான் என்னுடைய நன்றியை எப்படி தெரிவித்தாலும் தகும். அது நான் சொல்லி வார்த்தைகளால சொல்லி மாளாது. அடுத்தபடியாக இந்த புத்தகம் வெளிவதற்கு நான் என்னுடைய நன்றியை பூரா என்னுடைய புஸ்தகத்திலேயே எழுதியிருக்கேன். வாங்கின புத்தகத்தை வாங்கினா எல்லாரும் படித்து பார்த்தாலே தெரியும். இந்த புத்தகம் இன்றைக்கு வெளிவந்தது என்றால் நான் ஆரம்பத்திலே சொன்ன போல காஞ்சிபுரம் சுவாமி அது என்னிடத்துல பண்ணின கிருபை தானே தவிர நான் எழுதவே இல்லை. இந்த புத்தகத்தை யானாய் தன்னை என்று ஆழ்வார் அருள் செய்கிறார் போலே அவர் ஆழ்வார், ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பன் என்று நம்மாழ்வார் எவருமானை கொண்டாடுகிறார். அடியேனை பொறுத்தவரையிலே இந்த புத்தகத்தை எழுதியவர் எழுதிவித்தவர் கூட இல்லை, எழுதியவரே காஞ்சிபுரம் சுவாமி என்றுதான் அடியே நினைத்திருக்கிறேன். அதை பற்றியெல்லாம் நான் புத்தகத்தில் விளக்கமாக எழுதியிருக்கிறேன். அதனால இந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு கிருதகத்தியை சமர்ப்பிக்கிறேன். அடுத்தபடியாக என்னை ஈன்ற முதல் தாய் காஞ்சிபுரம் பிரதிபாதி பயங்கரன் சுவாமி என்றால், அடியனை வளர்த்த இதத்தாய் சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சார சுவாமி அவருடைய திருவடி வாரத்தில் அடிபணிந்த அர்த்த விசேஷங்களை கேட்கவே தான் இந்த மாதிரியான பூர்வாச்சாரிய கிரந்தங்களை வரியடையவே பார்த்து அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு எழுதக்கூடிய ஒரு பாங்கு ஒரு பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது அந்த சுவாமிக்கும். அதை தவிர வேலுக்குடி ஸ்ரீ உதய வரதாச்சாரியர் சுவாமி பல்லாண்டுகள் திருவல்லிக்கேணியில காலக்ஷேபம் சாதித்த பொழுது தவறாமல் அன்வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததுக்கு சுமார் 20 ஆண்டுகள் அந்த சுவாமியுடைய திருவடி வாரத்திலே நான் காலக்ஷேபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மகான்களுடைய ஒரு துணை கொண்டுதான் இதை எழுத முடிந்தது. கிருஷ்ணமாச்சார சுவாமியை பற்றி அடியேன் ஏற்கனவே தெரிவித்தேன். இதை அவர் திருத்தி பணிகொண்டவர். பூவராகாச்சார சுவாமி வாஸ்தவமாக இந்த 2 மகான்கள் தான் அவர் மதுரை ரங்கராஜன் அவர் 3 பேரும் சேர்ந்து அடியேன் பண்ணிந்து வரும் ஒரு நகை என்றால் இந்த நகைக்கு ஒரு மெருகு கொடுக்கறதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி காரியத்தை இவாதான் பண்ணி கொடுத்து இந்த புத்தகத்தை பொலிய செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஸ்ரீ வே செல்லமணி என்கின்ற ஸ்ரீ வே ரங்கநாதாச்சார சுவாமி அவர் ஆரம்பத்தில் தெரிவித்தால் போல அவர் ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் அதிகரித்தவர், பகவத் விஷயங்கள் எல்லாம் அதிகரித்தவராக இருந்தாலும் சுவாமியினுடைய திருவடி வாரத்தில் எல்லாம் அதிகரித்தவர் சுவாமியினுடைய திருக்குமாரர் அவர். ஆனாலும் அவர் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் கைங்கரியத்திலேயே ஊன்றி இருந்தபடியினாலே இந்த மாதிரியான விழாக்களுக்கு அவர் வழியில வரவில்லை. ஆனால் சுவாமியினுடைய பிரதிநிதியாக தேவரீர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அவரை நிர்பந்தித்து இங்கே அழைத்தேன். சிரமத்தையும் திருமேனி சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அடியனுடைய அபிலாஷையை நிறைவேற்றியமைக்க அவருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல எழுத்தாளர்கள் சுஜாதா ஸ்ரீவேணுகோபாலன் அவர்கள்லாம் நெடுநாளே நண்பர்கள். அவர்களுக்கும் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வைதிக விழாக்கள் எல்லாம் அவளுக்கு கலந்துட்டு பழக கூட கிடையாது. இருந்தாலும் அவர்கள் என்னுடைய அழைப்புக்கு இணைக்கி வந்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. ஸ்ரீ வே ராஜஹம்சம் சிரஞ்சீவி ராஜஹம்சம் சிரஞ்சீவி வெங்கடகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நான் அவர் சிரஞ்சீவி ராஜஹம்சம் சொல்லலாம், என்னுடைய தம்பி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் இந்த இளம் வயதிலேயே தெலுங்கிலேயும் தமிழிலேயும் எங்களுக்கெல்லாம் கூட ஒரு மொழியில் தான் தெரியும், அவர் தெலுங்கில் கூட உபன்யாசம் பண்ணக்கூடியவர். சுவாமியினுடைய சிஷ்ய வர்க்கங்களை எல்லாம் இங்கே இன்றைக்கும் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறவர். எப்படி அவருடைய தாத்தா காஞ்சி எத்தனை காலட்சேபம் இருந்தாலும் அவர் கோஷ்டியை விட மாட்டார். அந்த அந்த அடியேன் வந்து அதை கற்றுன்றது காஞ்சிபுரம் சுவாமின்ட்டு தான். எந்த உபன்யாசம் இருந்தாலும் கோஷ்டியை விட்டுட்டு கைங்கரியம் பண்ண காலட்சேபம் கிடையாதுன்னு சொல்லுவார் சுவாமி சாதிப்பதற்கு பிரதிபாதி வைக்கிற சுவாமி. அதை இன்றைக்கும் கடைபிடித்து வருகிறவர் ஸ்ரீ வே ராஜமஸ்தன் சுவாமி. அவரும் இங்கே ரொம்ப அற்புதமாக பேசினார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே நன்கொடையாளர்கள் பல பேர் இங்கே இந்த புத்தகத்துக்கு நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அதை தவிர பல பத்திரிகைகளிலே இந்த புத்தகத்தை பற்றி முன்பதிவு என்று நான் சொன்ன உடனே எல்லா பத்திரிகை ஒரு பத்திரிகை விடாமல் ஸ்ரீவேஷ்ண சோசனம் பாஞ்சஜன்யம் ரிசுமப்பிரியா ரங்கநாத பாதுகா காஞ்சி பேரொருளாளன் திருமால் திருமாமகள் இன்னும் என்னென்ன பத்திரிகை உண்டோ யதிராஜ பாதுகா என்று பல பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளிலும் இதை பற்றி வெளியிட்டு இலவசமாக செய்தார்கள். அதனால எனக்கு 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் முன்பதிவிலேயே எனக்கு கிடைத்தது. இதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு என்று சொல்லணும். நான் சம்பிரதாய பத்திரிகையில 500 புத்தகமே இருக்காது எனக்கு தெரியும், ஏன்னா நான் புத்தகங்கள்லாம் போடுறேன். ஆனால் இவ்வளவு புத்தகம் 500 புத்தகங்களுக்கு மேல வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த பத்திரிகைகள் தந்த ஒத்துழைப்பு. அத்துணை பத்திரிகைகளுக்கும் நான்
नंबर तेमती वैदी नमक तेवे वैसेको हाल तवर पल विधत इवे अच्छी साय श्री राम प्रिंटर्स ना विदे पड़ने मरदे श्रीमान सुंदर ना कनिपे अको साय श्री राम प्रिंटर्स पत्रिक प्रेस वो रोम अलग अच्छे आच्चय अच्छा पलमेंूर्ति स्वामी तिरकारी मनमार्द नंबरें अद्वे साधारण काल अच्छे विचाड़ी मूर्ते डेलीवरी साय श्री राम प्रिंटर्स रोमशाली ना पाते कमकम वेटीपी मुद्दे नाने कंपोज पड़े कंप्यूटर आना अच्छी अड़े अलग पड़ी को नंबरें पल प्रमुख डॉक्टर विकेशन राघवन रंगराजन के नरसिम्मन विधायक उद्रीमानी पीटी शेषाद्री ना दिडी यार तवितको सुंदर जी एफ स्वामी पोना बड़ी ना कलगा इणार नंबर जी एफ स्वामी तरक और कैटकोलें कड़सिया श्री वीवन वेंकटवर्धन वनकर मंगम पाड़ी विभ कें श्रीमान पड़नियपनवे ना कलोड़ नंगम पाड़ मुड़े इन पुनपुर अगे पिन्े उरंगे अलग रसीद रसीद का अलग रसीद श्रीवैष्णव नूल आरणी आंद्र Yeah.
Gracias.